Hi viewers, welcome to our channel We for You. Summer vandachi. Enga pathalum heat, dryness, rashes, skin problem, dehydration, veliya pogurde romba kashtama irukenga. Innu konja naala agni nakshatram kuda aarambikka porudhu. நம்ம வீடியோல பெஸ்ட் வேஸ் டு ஓவர் கம் சம்மர் தான் பார்க்க போறோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஃபியூ டிப்ஸ் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ராப்ளம் வந்து டீஹைட்ரேஷன் தான். இதை ஓவர் கம் பண்ண கண்டிப்பா நிறைய வாட்டர் குடிக்கணும். நார்மல் வாட்டர் குடிக்கிறத விட ஒரு பானையை வாங்கி அதுல தண்ணி ஃபில் பண்ணி அதுல நன்னாரி வெட்டி வேறு இந்த மாதிரி எல்லாம் போட்டு குடிச்சீங்கன்னா நம்ம பாடியில இருக்கிற உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணும். வாட்டர் கூலிங்காகவும் இருக்கும். ஃப்ரிட்ஜ் வாட்டர் நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணலாம். நம்ம பாடிக்கு தேவையான சில்னஸ் இந்த பாட் வாட்டரே கொடுக்கும். சோ நீங்களும் பாட் வாங்கி அந்த தண்ணி குடிச்சு பாருங்க. செகண்ட் டிப் என்னன்னா, நிறைய ஜூஸ் குடிக்கணும்னு தோணுங்க. சாலிடா சாப்பிடுறது நம்ம இந்த சம்மர்ல அவாய்ட் பண்ணணும். ஸோ லிக்விடா அப்படின்னா டெண்டர் கோகனட் நிறைய வாங்கி குடிங்க. நிறைய ஃப்ரெஷ் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இந்த சம்மருக்கு. வாட்டர்மெலன் ஜூஸ் ரெகுலரா குடிங்க. கிட்ஸுக்கு கண்டிப்பா குடுங்க. ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணி ஸ்கூலுக்கு கூட ஜூஸ் கொடுத்து அவங்கள பழக்குங்க. சுகர் கேன் ஜூஸ்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸ்பெஷல் வீடியோ சுகர் கேன் ஜூஸ் பத்தி பண்ணிருக்கோம். மேல வர லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த சம்மருக்கு சுகர் கேன் ஜூஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஐஸ் போடாம ஃப்ரெஷ்ஷா குடிக்க ட்ரை பண்ணுங்க. வாட்டர் ஜூஸ் அடுத்தது டீஹைட்ரேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறது நீர்மோர் தாங்க. தண்ணிக்கு பதிலா கூட நீர்மோர் குடிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, பட்டர் மில்க் வெரி ஈஸி அண்ட் இன்ஸ்டன்டா செஞ்சுக்கலாம். பட்டர் மில்க்ல நிறைய விதமா கன்சியூம் பண்ணலாம். லைக் மசாலா பட்டர் மில்க், மின்ட் ஆர் கொரியண்டர் பட்டர் மில்க், சும்மா சால்ட் அண்ட் பெருங்காயம் போட்டு குடிக்கலாம். ஜீரா பட்டர் மில்க் செஞ்சு குடிக்கலாம். ஸோ பட்டர் மில்க் செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. இது இன்ஸ்டன்டா பாடியை கூல் பண்ணி ரிஃப்ரெஷ் ஆகும். வெந்தய வாட்டர் கூட குடிக்கலாம். இது எல்லாம் நீங்க ஈஸியா வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு செய்யலாம். நைட்டே கொஞ்சம் வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சு மார்னிங் வெறும் வயிற்றுல குடி இன்ஸ்டன்டா பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணுங்க. குளிர்ச்சியா வைக்கும், மலச்சிக்கல் கூட வராதுங்க. சாப்பிடும் போது நிறைய வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நீர்காய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லது. சொரக்காய், பொல்லங்காய், பூஷ்ணிக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி டெய்லி சிறுபருப்பு கூட கீரை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாமே இன்டேக் பத்தி தாங்க பார்த்தோம். இப்ப நம்ம அவுட்டர் பாடி மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை பத்தி ஒரு ஃபியூ டிப்ஸ் நாங்க கொடுக்கறோம். ஒரு நாளைக்கு மினிமம் 2 times குளிக்கணுங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே நீம் லீவ்ஸ் போட்டு ஈவினிங்லயே பக்கெட்லயே போட்டு வச்சிருங்க. மார்னிங் அந்த வாட்டர்ல அப்படியே குளிங்க. ரேஷஸ், ஸ்கின் அலர்ஜிஸ் கண்டிப்பா வராம தவிர்க்கலாம். இந்த சம்மர்ல வர நிறைய டிசீசஸ்க்கு நீம் லீவ்ஸ் தான் ஒரு பெரிய நேச்சுரல் அண்ட் ஈஸி ரெமெடிங்க. காப்பு கட்டுன்னு ஒரு வீடியோ பண்ணிருக்கோம், கண்டிப்பா பாருங்க. சம்மர்ல வர சன்ஸ்ட்ரோக்க தவிர்க்க நாயுர்வி லீஃப் பவுடர் நாட்டு மருந்து கடையில வாங்கி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் ஆயில் பாத் எடுத்தே ஆகணுங்க. காஸ்டர் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் வச்சு நல்ல 1 hour ஊற வச்சு நீம் வாட்டர்ல குளிங்க. 90% சம்மரை எந்த ஒரு ப்ராப்ளம் வராம ஓவர் கம் பண்ணலாம். ஒரு டிராப் காஸ்டர் ஆயில் பெல்லி பட்டன்ல நைட்ல அப்ளை பண்ணி படுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. ஹீட் ரெடியூஸ் ஆகும். ஐஸ்க்கு கூட அப்ளை பண்ணலாம். நாள் ஃபுல்லா நம்ம சிஸ்டம் பார்த்து நம்ம ஐஸ் ரொம்ப ஹீட் ஆகும். சோ காஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா நல்ல எஃபெக்டிவா இருக்குங்க. நம்ம போடுற ட்ரெஸ் மேல கூட நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சம்மருக்கு ரொம்ப லைட் வெயிட் ட்ரெஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா பிளாக் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. டார்க் கலர்ஸ் போட்டீங்கன்னா ஹீட் அப்சர்வ் பண்ணும், பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்கின் அதுக்கு ரியாக்ட் ஆகும். சோ லைட் காட்டன் dresses, softான dresses போட்டீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாவும் இருக்கும், கூலாவும் வைக்கும். முடிஞ்ச அளவுக்கு 11-3 டிராவல் பண்ணாதீங்க. அப்படி முடியாத பட்சத்துல சன்ஸ்கிரீன் லோஷன் இல்லனா கிளவுஸ் போட்டு ஸ்கின் டேன் ஆகாம பாத்துக்கோங்க. அம்பிரல்லாஸ் இல்ல கேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வெளில போகும்போது நீங்க இதெல்லாம் கண்டிப்பா வேர் பண்ணிட்டு போங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட லைட்டா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி குளிச்சீங்கன்னா டேன் கண்டிப்பா ரெடியூஸ் ஆகுங்க. கிட்ஸுக்கு சம்மர் கட்டு தாங்க பெஸ்ட் சொல்யூஷன். ஹேர் ட்ரிம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் நிம்மதி, நம்மளுக்கும் ஹாப்பி. ஸ்வெட்ல இருந்து செம்ம ரிலீஃப் கிடைக்கும் கிட்ஸுக்கு.
இன்னொரு ஒரு சிம்பிள் சொல்யூஷனுங்க கோரப்பாய் யூஸ் பண்ணுறது தான். பெட்ஷீட்ஸ், மேட்ரஸ், இந்த இதெல்லாமே இந்த சம்மருக்கு ஓரம் கட்டி வச்சுடுங்க. புதுசா ஒரு கோரப்பாய் வாங்கி ஒரு பியூர் காட்டன் பெட்ஷீட் விரிச்சு படுங்க. சம்மருக்கு ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும், பாடியையும் குளிர்ச்சியா வைக்கும். பெட்ல படுத்தா ரொம்ப ஹீட்டா இருக்கும், காயர் சைட்ஸ், பான் சைட்ஸ் திருப்பி போடணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு கோரப்பாயில படுத்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. லாஸ்ட் டிப், கண்டிப்பா ஃபேமிலியோட வெக்கேஷன் போங்க. ஏதாவது ஹில் ஸ்டேஷன், கூலான பிளேஸ்க்கு போங்க. 2 இயர்ஸா நம்ம கோவிட்னால வீட்லயே முடங்கி கிடக்கிறோங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு. ஸோ சின்ன ஒரு வெக்கேஷன் ட்ரிப் ஃபேமிலியோட பிளான் பண்ணுங்க. ஸோ என்ஜாய் பண்ணி இந்த சம்மரை ஓவர் கம் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்க கமெண்ட்ஸை கொடுங்க. இனி உங்களுக்கும் ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. திஸ் வீடியோ, இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, பிளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ சோ மச்.